இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி சிரோஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. சிரோஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் 150 கிராம் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவையை அளந்துக்கிறோமோ அதே கப்பிலேயே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க. அதே கப்பிலேயே 1/4 கப் 120 ml புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 100 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பிலேயே 100 ml தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அதாவது 120 கிராம் கோதுமை மாவு சேர்த்துருங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது போல் கலந்து வச்சுக்கோங்க. சிரோஸோட டிசைனுக்காக கேக்குக்கு பயன்படுத்துகிற ஐசிங் நாசில் எடுத்திருக்கேன். ஐசிங் நாசில் இல்லாதவங்க வெறும் கோன்லேயே கூட சிரோஸை செஞ்சுக்கலாம். பாலித்தீன் கவரில் இது போல் கோன் செஞ்சு நாசில் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. சக்கரப்பாகு செய்யறதுக்கு நான் சர்க்கரையை 1/4 கப் அதாவது 360 கிராம் எடுத்திருக்கேன். இதுலேயே 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் 1 ஸ்லைஸ் லெமனை இதில் சேர்த்துருங்க. சுகர் சிரப்புக்கு பாகு எதுவும் தேவையில்லை. 3-5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் எடுத்துருங்க. நம்ம லெமன் சேர்க்கறதுனால சர்க்கரை பாகு கட்டி தட்டாத இருக்கும். சிரோஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை கோனில் சேர்த்து நிதானமாக ரவுண்டாக பிழிஞ்சிருங்க. எண்ணெய் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா மேல் பக்கம் சிவந்தும் உள் பக்கம் வேகாமையும் போயிடும். இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகட்டும். இது போல் குறைவான எண்ணெய் வச்சே பிழிஞ்சுக்கோங்க. நிறையா எண்ணெய் இருந்ததுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது லைட் ப்ரௌன் ஆனதும் நிதானமாக உடையாமல் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மொறுமொறுன்னு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சக்கரைப்பாகில் சேர்த்துருங்க. சக்கரப்பாகில் ஊறிட்டு இருக்கிற சிரோஸை 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறின இந்த சிரோஸில் கொஞ்சமாக பிஸ்தாத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 10-15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கிற இந்த சிரோஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.